வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. அடுத்த வாரம், அதாவது வர வாரம் வந்து தீபாவளி அப்படியே இப்படி நெருங்கிட்டு இருக்கு. அதனால செஃப் நேத்துல இருந்தே இன்னும் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்போம். ஆமா, யூஸ்வலா அது டேட் மாறி மாறி வர்றதுனால இது நெக்ஸ்ட் வீக் இந்நேரம்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்போம். நம்ம பயங்கரமா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு பட்டாசு எல்லாம் வெடிப்போம். பட் இப்ப வேற பட்டாசு 2 hour தான் வெடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப கவலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஸ்வீட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு செஃப். சோ நீங்க வந்து பட்டாசு வெடிக்கிற நேரம் குறைவா இருந்தாலும் ஸ்வீட் நிறைய நேரம் சாப்பிடலாம் நீங்க. சோ இன்னைக்கு என்ன ஸ்வீட் சொல்ல போறாரா இல்ல வேற ஏதாவது ரெசிபி சொல்றாரா அப்படிங்கறத செஃப் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் என்ன இருக்கு? கண்டிப்பா இருக்கு. அதான் ஸ்வீட் சொல்லாமா இல்ல ஒரு டிப்ஸ் சொல்லாமா? உங்க இஷ்டம் செஃப், உங்க விருப்பம். நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிடிக்கும். சரி, கண்டிப்பா ஸ்வீட்டே சொல்லிடலாம். ஒரு 20 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். 20 நிமிஷத்துல கடைக்கு போனா கூட வாங்கிட்டு வர முடியாது, தூரமா இருக்கும்ல கடை. ஓகே, கண்டிப்பா சொல்லிடலாம். ஸ்வீட் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணணும். அதாவது முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அப்படி வச்சு தான் பண்ணணும். இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ இந்த ரெண்டு பொருளை சேர்த்தா போலும். பேரிச்சம்பழம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். அதை வந்து மிக்சியில் சும்மா அந்த ரிவர்ஸில் போட்டால் கொஞ்சம் குறைக்குறம்னு அரையும்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. நான் பேரிச்சம்பழம் நிறையா இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். சும்மா ட்ரையாகவே நல்லா அந்த விதையெல்லாம் இருக்குல்ல, அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சிருங்க. அதில் வீட்டில் பாதாம் இருந்துச்சுன்னா பாதாம் வந்து தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு, அதாவது ஊற வச்சுட்டு தோலை எடுத்தாலும் சரி, இல்லை வறுத்துட்டு அதை தோலை எடுத்தாலும் சரி, தோலை எடுத்துட்டு சேர்த்தா கொஞ்சம் சத்து. அதனால சொல்கிறேன், அதை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு, இல்லை அதையும் குறைக்குறன்னு அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிஸ்தா இருந்துச்சுன்னா பிஸ்தா இது கூட சேர்த்துக்கலாம். திராட்சைலாம் இருக்குல்ல, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, காஞ்சது சொல்கிறேன், அது கூட கொஞ்சம் ஒன்று நாளமாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், அது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே உருண்டை மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கலாம். அதில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதாவது உருட்டிட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் உருட்டுறதுலேயே அதிலே எல்லாமே காஞ்சி போயிடும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சின்ன சின்னதா இருக்குல்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ ரொம்பவே ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ்ல சேர்க்க கூட ஒரு சூப்பரான ஸ்வீட் சொல்லிட்டாரு செஃப். கண்டிப்பா இந்த தீபாவளி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. காமாட்சி மேடம், தென்னூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா. இல்ல எங்களுக்கும் ஆசையா இருக்குல்ல, இந்த மாதிரி நானும் அந்த வயசுல இல்ல, எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்குள்ள ஜாலியா இருக்கும் அந்த பாட்டுக்கிறனாலே. ரொம்ப 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 நன்றிமா, தேங்க்யூமா. நீங்க எல்லாம் இப்ப என்கரேஜ் பண்றதுனாலதான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன். என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்னமா சமையல் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, அதை சொல்ல வந்தீங்களா அதை சொல்லிருங்க. அப்புறம் கருவேப்பிலை பொடி சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிள்ளைங்களா சாப்பிட்டாங்க, அவருக்கு ஆபீஸ் கொடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படிங்களா, ரொம்ப நன்றிமா. என்ன சமையல்? வெஜ் ரைஸ் சொன்னீங்க, அந்த முறுமுறு கொஞ்சம் நெய் போட்டு அந்த பவுடர் எல்லாம் போடணும், அதுவும் ரொம்ப அருமையா வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன வீட்டுல சமையல்? இன்னைக்கு கருவேப்பிலை பொடி பொடி சாதம் தான் சார், வாழைப்பு பொரியல், மதியானத்துக்கு வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல். சூப்பர் சூப்பர், வெரி குட். உப்புமாக்கு எவ்வளவு தண்ணி அளவுன்னு கேக்குறீங்க இல்லீங்களா? ஆமா சார், இப்ப வரகு அரிசி இல்லைன்னா குதிரவாளி அரிசி செய்யும் போது எவ்வளவு தண்ணி போட்டா கரெக்டா ஊற்றுதா வரும் டவுட் சார், வேற ஒன்னும் இல்ல. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். சரிங்க சார், உப்புமா. ரொம்ப நன்றிமா. வரகு அரிசி, அதாவது சிறுதானியங்கள்ல கேக்குறாங்க, உப்புமா செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1:3 அளவு. நீங்க அதை வந்து வடிக்கிற மாதிரிக்கே இருந்துச்சுன்னா, சாதம் நம்ம தம்மில் போடும்ல அந்த மாரி இருந்தால் 1:4 வச்சுங்க. இந்த மாரி நீங்கள் உப்புமா இந்த மாரி செய்கிறீங்கன்னா 1:3 பாத்திரத்தில் 1:3 கிளாஸ் தண்ணி ஊற்றுருங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்குங்க.
வறுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துருங்க, இது கூட சேர்த்துட்டு அப்படி பண்ணலாம். இல்லைன்னா தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம். இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கீதா. கீதா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செய்ய போறீங்களா, இல்ல என்ன செய்ய போறீங்க ஸ்பெஷலா வீட்ல? தீபாவளிக்குங்களா? க்ளோஸ் டன் செய்வோம். என்ன செய்வீங்கம்மா? கோதுமையில பாயாசம், ஹெல்தியான பாயாசம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, கவனிங்கம்மா நான் சொல்றேன். கோதுமையில தானே கேட்டிருக்கீங்க பாயாசம்? ஆமாங்க சார். கவனிங்கம்மா நான் சொல்றேன். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றிமா. கவனிங்க நான் சொல்றேன், கோதுமையில பாயாசம் கேட்டிருக்காங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கோதுமை ரவை இருக்குல்ல, அதுல செஞ்சா போதும். அதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான். எப்படின்னா, கோதுமை ரவையை வறுக்கிறீங்களே, வறுத்தோன்னே 1:3 இல்லை 1:4 அந்த அளவில் தண்ணி எடுத்துங்க. அதாவது ஒரு டம்ளர் கோதுமைனா 4 டம்ளர் தண்ணி. தண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிங்க, அளவு எடுத்து வச்சிங்க. இந்த ஒரு கிளாஸ் வந்து கோதுமை இருக்குல்ல, இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் விட்டுக்கிட்டாலும் சரி, கடலை விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் வருங்க, கொஞ்சம் அந்த சிவப்பு கலராக வருங்க, அந்த டயத்தில் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு 4 கிளாஸ் தண்ணி இருக்குல்ல அதை இது கூட ஊட்டுங்க. ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா திக்காகும். அந்த டயத்தில் வெள்ளை சர்க்கரை சேர்த்தாலும் சரி, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி, சுக்கு சேர்த்துங்க. ஏலக்காய் தூள் இருக்குல்ல அது சேர்த்துங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதை மேலே போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களா, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ அப்படியே எடுத்தீங்கன்னா கேக் முதிரிக்கா இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. புதுயுகம் சார்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல அப்போ? இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? பேசுங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி உங்களுக்கு, திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். சொல்லுங்கம்மா. உங்க வீட்ல என்ன சமையல் சார் இன்னைக்கு? இன்னைக்கு எங்க வீட்லீங்களா? ஆமாங்க. பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குழம்பு என்னுடைய மனைவி தான் வச்சாங்க. கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி, ஓகே. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. கவனிங்க நான் சொல்றேன், வெஜிடபிள் கட்லெட் கேட்டிருக்காங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வெஜிடபிளும், அதாவது நான் சொல்ற வெஜிடபிள்லாம், கேரட்டு, பீன்ஸு,
முட்டைகோசு ரொம்ப அதிகமாக இருக்கணும். கொடமிளகா, பச்சைப்பட்டாணி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே நல்லா நைஸ் நைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் தாளிங்க. கொஞ்சோண்டு தாளிச்சுட்டு இந்த எல்லா வெஜிடபிளையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா இதில் உள்ள இந்த தண்ணி சேர்த்துலாம் இறங்கி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வதக்கினாவே போதும். கொஞ்சமாக உப்பு, அதிலே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாலும் சரி, நைஸாக கட் பண்ணது, இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் சரி, அதிலே உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு நல்லா வேக வச்சு அதை தோலெலாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சிருங்க. இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பத்தல கொஞ்சம் கொல கொலன்னு வருதுன்னா உடச்சிக்கல்ல மாவு இருக்குல்ல, அது கொஞ்சமாக தூவிட்டு அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்லெட் மாதிரிக்கே வந்துடும். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு தட்டிட்டு அதை நம்ம வீட்டில் தோசை தவா இருக்குல்ல, அதில் வெண்ணெய் போட்டு சுட்டாலும் சரி, இல்லை நெய் போட்டு சுட்டாலும் சரி, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் தானா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஆம்பூர்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு உங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு பிரியாணி பார்சல் பண்ணி அனுப்புங்க. ஆம்பூர் பிரியாணி. கண்டிப்பா கண்டிப்பா மேம். என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. ஹலோ வணக்கம் சார். எப்படி இருக்கீமா? இருக்கீங்க? தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும். ரொம்ப நன்றி. ஓகே தேங்க் யூ சார். இன்னைக்கு என்ன சமைச்சு சார்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டில்? என்ன இல்லை சார், பருப்பு சாதம், கேரட் பொரியல். பருப்பு சாதம், கேரட் பொரியல். ஓகே சூப்பர். ஓகே, என்ன சந்தேகம் சொன்னீங்க? அதிரசம் அந்த மாதிரி தெரியாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்க. ஒன்றும் அந்த மாதிரிலாம் விஷயமெல்லாம் நடக்காது. வேற ஏதோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ நான் சொல்றபடி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசி மாவை நல்லாவே சலிச்சுக்கிங்க. சலிச்சுட்டு நம்ம சர்க்கரை அந்த பாகு எடுப்போம்ல, வெள்ளம் பாகு எடுப்போம்ல, அந்த பாகு எடுத்துக்கணும். எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் வெள்ளம் அந்த மாதிரி போட்டு வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா திக்காகவும் பாருங்கள். அந்த டயத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அதை எடுத்து இதில் போட்டு பார்த்துட்டு இதை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உருண்டை மாதிரிக்கே வரணும். அந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு மூடிட்டு இன்னைக்கு காலையில் பண்ணிங்கன்னா விட்டுருங்க. மறுநாள் காலையில் அதை அதிரசமாக சின்ன சின்ன உருண்டையாக சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சு போய் சாஃப்டாக இருக்கும். திரிஞ்சு போகவே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் சித்ரா பேசுறேன், காஞ்சிபுரம்ல இருந்து. சித்ரா, நல்லா பாடுவீங்களா நீங்க? பேர் மட்டும் தான் சித்ரா, பாடலாம் வராதுங்கிறீங்களா? பாட வரும், ஆனா நீங்க கேக்குற மாதிரி பாட வருமான்னு தெரியல. நான் எப்படி கேட்டேன், சாதாரணமா தான் கேட்டேன். இல்ல நீங்க பேசும்போது உங்க குரல் நல்லாதான் இருக்கு, அதனாலதான் பாடுவீங்களா? பேர் வேற சித்ரான்னு வச்சிருக்கீங்களே, அதனாலதான் கேட்டேன். Thank you so much madam, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. ப்ளூ கலர் மை ஃபேவரட். ரொம்ப 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 நன்றிமா. Thank you மா. ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. ஆமா, உங்களுக்கும் வந்து ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி புதியுகம் சார்பா. தீபாவளிக்கு என்ன செய்ய போறீங்க வீட்ல ஸ்பெஷலா? தீபாவளிக்கு as usual அதிரசம், குலாப் ஜாமுன், காய்ச்சின பால் தாமா மிக்ஸ் பண்ணணும். காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணாதான் அது உடையாம வரும். சரிங்களா? என்ன சந்தேகம் கேட்டிருந்தீங்க?
வடகரி ஷெஃப் எனக்கு டேஸ்ட் தெரியாம வர மாட்டேங்குது, ஃப்ளேவரும் நல்லா இருக்க மாட்டேங்குது. கவனிங்கமா நான் சொல்றேன். ஓகே ஷெஃப், அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஷெஃப். உங்களுக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ, தேங்க் யூ, ரொம்ப நன்றிமா. தேங்க் யூ, தேங்க் யூமா. வடகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் தான், அதில் பூண்டு அதிகமாக சேர்த்துங்க. அந்த ஃப்ளேவர் இருந்தாவே போதும், தாளிக்கும் போது சொல்கிறேன், அது இருந்தாவே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும். இந்த ரெண்டு விஷயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் கூட உடச்ச கல்ல இல்லை வேர்க்கல்ல இல்லைனா தர்பூசணி விதை வெள்ளரி விதை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா திக்காக இருந்துச்சுன்னா திரிஞ்சு போகாது, அதனால சொல்கிறேன். தேங்காய் இது கூட அரைச்சி வச்சுங்க. தேங்காய் கூட முந்திரி பருப்பு போட்டாலும் சரி, இல்லை வேர்க்கல்ல போட்டாலும் சரி, இல்லை உடச்ச கல்ல போட்டாலும் சரி, இல்லை வெள்ளரிக்காய் விதை இருக்குல்ல அதெல்லாம் ரெடிமேடாக கடைகளில் விற்கிது, ரொம்ப ரொம்ப காசு கம்மி தான், அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கிறீங்க, இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க, கடலெண்ணெய் போட்டுங்க, நெய்யும் போட்டுங்க, இன்னும் சூப்பராகவே இருக்கும். சோம்பு தாளிங்க, சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா உடனே ஃபஸ்ட்டு பூண்டை தாளிங்க. கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு தோலோடு அரைச்சி போட்டாலும் சரி, இல்லைனா முழு பூண்டு ஒன்று நாலுமா கட் பண்ணி போட்டாலும் சரி அதில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவாக இருந்தாவே போதும். இப்போ ஒரு போல் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் தக்காளி ஒரு போல் வெங்காயம் அந்த அளவில் பாத்திரத்தில் எண்ணெய் சோம்பு பூண்டு தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதோட பச்சை வேகமாக போயிடும். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடை இருக்கல கல்லப்பருப்பு வடை பண்ணுவோம்ல அதை லாஸ்ட்டாக இதை சேர்த்தாவே போதும். இறக்க போகும்போது புதினா சேர்த்துங்க, கருவேப்பில் சேர்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள், நெய், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மறந்துட்டீங்களா பேரு? ஒரு பதட்டத்துல பேரே மறந்துட்டீங்க போல. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஷோ பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்ன சமையல் வீட்ல? சமையல் சாம்பார் சார். சாம்பார் என்ன சாம்பார் போட்டு வச்சீங்க? கத்திரிக்காயா? கத்திரிக்காய் சாம்பார். என்னாச்சு அதிரசம்? அதிரசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார், பாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா கத்தியெல்லாம் உருண்டை பிடிச்சி எண்ணெயில போட்டா நல்லா உருண்டைலாம் நல்லா வந்தது. சரிம்மா, எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படி எல்லாமே திரிஞ்சு திரிஞ்சு போட்டுச்சேன். ஆமாமா, நீங்க அதாவது நீங்க அரிசி போட்டு அந்த பாக எடுத்து ஊத்துறீங்களே அப்ப வந்து கெட்டியா இருக்கணும். இப்போ எப்படி நம்ம பூரி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெயில விட்டாவா அந்த பாகு எடுக்கிறீங்க? சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். அந்த மாதிரி அந்த பாகு எடுக்கிறீங்களா அதுல கூட மிஸ்டேக் இருந்தா கூட அது அப்படியே திரிஞ்சு போயிடும். நான் சொன்னேன், அந்த பாகு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ணியில அது போட்டு பாருங்க, அது உருண்டையா வரணுமா? அது உருண்டையா வந்துச்சுனாவே போதும். நீங்க எப்படி இந்த மாவு மிக்ஸ் பண்றீங்களோ இல்ல லூசா இருந்தா கூட போதும், அது நல்லா கெட்டியா பிடிச்சிக்கும். அந்த வெள்ளை பாகு இருக்குல்ல, இந்த அரிசி எல்லாம் கெட்டியா பிடிச்சிக்கணும். அதனாலதான் அந்த பாகுல தான் விஷயமே இருக்கு. நீங்க இந்த மிக்ஸ் பண்றது கூட ஓரளவு மிக்ஸ் கூட பண்ணா கூட பரவாயில்ல, பட் அந்த பாகு கொஞ்சம் நல்லா உருண்டையா வரணும். அது பாகு 20 நிமிஷம் பண்ணிட்டு அதை எடுத்து இந்த தண்ணியில போட்டுட்டு உருட்டி பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக வரணும். அது வந்தால் தான் அதிர்ஷ்டம் சூப்பராகவே வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லாவே வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், கோயம்புத்தூர்ல பேசுகிறோம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. செக் கூட பேசுறீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா?
கண்டிப்பா. வீட்டுல வந்து அக்கா பையன் 2 இயர்ஸ் ஆச்சு, ஓகே, அண்டர் வெயிட்டா தான் இருக்காங்க, 8 kg தான் இருக்கு, என்ன கொடுத்தாலுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எப்படி ஒரு புதுசா டெக்னிக் கண்டுபிடிச்சு டிஃபரெண்ட் டிஷ் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க? எனக்கு ஒரு நிமிஷம் டாக்டர் ஆன் கால் லைன்ல இருக்கு, மோன எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஷெஃப் பேசுங்க. ஷெஃப் வணக்கம்மா. ஷெஃப் நீங்க டாக்டரா? ஷெஃப் இல்ல இல்ல, நீங்க டாக்டர் படிக்காமலே டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்க. ஷெஃப் வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? இல்லம்மா, அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு நானே சொல்லலான்ட்டு இருந்தேன், நீங்க கரெக்டாவும் கேட்டுட்டீங்க. எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. கவனிங்கம்மா, நான் சொல்றேன், நிறைய குழந்தைங்கள, என்னோட குழந்தைங்களுக்கும் நான் சொல்றேன், அதாவது அப்படி இருந்தாங்க நான் இது மாதிரி சரிப்படுத்திட்டேன். எப்படின்னா, முதல்ல பசியை தூண்டினாவே போதும், அவங்களுக்கு பசிக்கல, இந்த ஓம தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஜீரக தண்ணி அதெல்லாம் சேர்த்து கொடுங்க. அந்த ஓமத்தைய தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அது நல்ல திக்காடு, அந்தமாரி தண்ணி குடித்தாவே போதும். அது இந்த தண்ணி குடிக்க குடிக்க அது செரிமானத்தை ஏற்படுத்தும், சரியாக செரிமானம் ஆகாமல் தான் அந்த மாரிக்கு இருக்குது. நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டாவே போதும். ஃபஸ்ட்டு பசியை தூண்டணும், பசியை தூண்டினா தான் அவங்களுக்கு வந்து அதை சாப்பிட தோணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எள்ளு சாப்பிட்டா கூட வெயிட் போடும் நினைக்கிறேன். ஆமா, வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கொழுத்தவனுக்கு உள்ளன்னு சொல்லுவாங்க, ரைமிங்கா இருக்கும். சோ எள்ளு சொல்லிட்டீங்க. ஆமா, எள்ளு சாப்பிட்டா கூட வெயிட் அதிகமாகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஆனா எங்க வீட்ல நாங்க எல்லாரும் கொள்ளு தான் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, ஏன்னா வெயிட் குறைக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. விக்டோரியா உங்களுக்கு புரியவே இல்ல, எப்படி அது? அதான் ஷெஃப், அது சம்டைம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? நல்லா சரி நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? நான் வந்து இந்த கோதுமை மாவு ராகி மாவு எல்லாம் வெட்டி செய்யணும்லங்க. ஓகேம்மா, ஷெஃப் பேசுங்க. வணக்கம். சென்னையில வரதுல எப்படி சொல்றேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு? வீட்டுல இன்னைக்கு சொரக்கா தட்டுப்பயிறு குழம்புங்க. ஓகே, நீங்க எந்த ஊர்மா சொன்னீங்க? மந்தம் சுல்தான் பேட்டைங்க. அது எங்க இருக்குமா, எந்த ஊர் பக்கத்தாப்புல இருக்கு? திருப்பூர்ங்க. திருப்பத்தூரா? திருப்பூர்ங்க. ஓ, கோயம்புத்தூர் திருப்பூருங்களா? சரி சரி, இப்ப சொல்லுங்க உங்க சந்தேகம். சரிமா, அதே மாதிரி விறகு திணையில எப்படி ரொட்டி சுடுறதுனா? கவனிங்கம்மா, நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. விறகு திணை சாமை அதுல எல்லாம் ரொட்டி சுடும் போது கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப அழுத்தமா இருக்கும், இது அது கூட சேர்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ரொம்ப இந்த சைடு விஷயம்லாம் பல்லு அந்த மாதிரிலாம் வலிக்காம இருக்கும். இதை மாதிரிக்கே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சமா உப்பு சேர்த்துங்க, பெருங்காயத்தூளும் சேர்த்துங்க, மிளகுத்தூள்லாம் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்காக சொல்லிட்டீங்க. ஆனா வரகு திணையிலலாம் ரொட்டி இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேழ்வரகுல ரொட்டி சுடுவாங்களாமா? நீங்க பாத்திருப்பீங்க, கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் அது. கேழ்வரகு திக்கா பிசைஞ்சிட்டு அது அப்படியே தட்டிட்டு தோசை தாவால போட்டு எடுத்து சாப்பிடுறது, வேற ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே ஷெஃப், தேங்க்யூ சோ மச், சூப்பரான ரெசிபிலாம் சொன்னதுக்கு. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கும் வந்து சூப்பரான ரெசிபியோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.